அஸ்ஸலாமு அலைக்கும். என்னோட பெயர் சர்தார் மாலே குபகிருஷ்ணன் பள்ளிவாசல் பாரதி நகரில். 1990 இந்த பள்ளியை சிறப்பாக நடத்திட்டு வரோம். அதனுடைய வளர்ச்சியினுடைய ஒரு கட்டமாக இந்த மகளாவில் இருக்கக்கூடிய நம்முடைய மகளாவாசிகள் உலகத்தை நூற்றல் மூலமாக, அதுவும் நம்முடைய தீனுடைய நூற்றல் மூலமாக நாம் நிறைய நம்மை தெரிந்து கொண்டு நம்மை திருத்தி ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்துள்ள நல்ல எண்ணத்திற்காக இந்த நூலகத்தை நாம் அமைத்திருக்கிறோம். முதற்கட்டமாக இந்த நோக்கம் என்னவென்றால், நம்முடைய பள்ளியில் மகளாவில் இருக்கக்கூடிய வயதானவர்கள் அவர்கள் ஒரு காலையில் சுகத்துறைக்கு நடக்கிறார்கள். காலை 8 மணி வரை இருக்கலாம், படிக்கலாம். அசருக்கு வரும்பொழுது அசருக்கு வந்து அசர் தொழுகையை முடித்து அந்த இடைப்பட்ட அசருக்கு மகரிக்கும் இடைப்பட்ட நேரத்தில் இந்த நூலகத்தை மேற்படுத்திக் கொள்ளலாம். மகரிக்கு பிறகு இஷா வரை தங்கி இந்த தொழுகை முடித்த பிறகு இஷா தொழுகை வரைக்கும் இந்த நூலகத்தை பயன்படுத்தலாம் என்ற ஒரு நல்ல நோக்கத்திற்காகத்தான் இந்த நூலகத்தை நாங்கள் 15 ஆகஸ்ட் அன்று ஆரம்பிக்கிறோம். ஒரு முதற்கட்ட முயற்சி தான். நமது மகளா ஒரு சிறப்பாக ஆர்வம், நம் மகளால் இருக்கக்கூடிய மகளா வாசிகள் பயன்படுத்த வேண்டும். அதை பார்த்து மற்ற மகளா பொறுப்புதாரிகள் அவர்களும் அவர்களுடைய பள்ளியிலே ஒரு நூலகத்தை அமைக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய நோக்கம். இதற்கு ஒரு முன்னோடியாக மதுரையிலே கலைநகர் பள்ளியிலே ஒரு நூலகத்தை அமைத்திருக்கிறார்கள். அதை பார்த்த பிறகுதான் நாம் மற்ற இடங்களில் நூலகத்தை பார்த்திருக்கிறோம். அதனாவில் அந்த மாபெரும் நூலகத்தை பார்க்கக்கூடிய பாக்கியத்தையும் எல்லாம் கொடுத்த பிறகுதான் ஒரு சிறிய முயற்சியாக இந்த முயற்சியை நாங்கள் எடுத்திருக்கிறோம். இந்த மகளாவாசிகள் எங்களுடைய விருப்பம் இந்த மகளாவில் இருக்கக்கூடிய நம்முடைய மகளாவாசிக்கும் இந்த நூலகத்திற்கு வந்து நூற்களை படித்து ஒரு தனிப்பட்ட தன்னுடைய மேம்பாட்டிற்காக அவர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதே என்னுடைய ஆவல். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அந்த பள்ளிவாசல் கிருஷ்ணாபுரம் காலனி பாரதி நகர் அங்கே இருக்கக்கூடிய நூலகத்தினுடைய நூல்கள் உண்டான ஒரு பகுதி, இது சிறிய பகுதி. இங்கே உட்கார்ந்து வாசிக்கிறதுக்கும் நிறைய குறிப்புகள் எடுக்கிறதுக்கும் நிறைய இருக்குது. இன்னும் நிறைய அவங்க கொடுக்குறதுக்கு வந்து தயாராக இருக்கிறாங்க. பயன்படுத்திக்கலாம் எல்லோரும் இன்ஷா அல்லாஹ்.